தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஜிஎஸ்டி தொடர்பாக நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்னபூர்ணா உரிமையாளர் ஜிஎஸ்டி தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கேட்டிருந்தார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த சம்பவத்திற்கு அவர் மன்னிப்பும் கோரியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. தற்பொழுது ராகுல் காந்தி அவர்களும் பெரிய அறிக்கையை வெளியிட்டு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை அந்த விடுதியின் உணவு விடுதியின் உரிமையாளர் தன்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார். பண்ணுக்கு வரி இல்லை, பண்ணுக்குள் இருக்கும் ஜாமுக்கும் வெண்ணைக்கும் வரி போடுகிறீர்கள், பில் போடுவதற்கு கடினமாக இருக்கிறது, ஜிஎஸ்டி அதிகாரிகளே திணறுகிறார்கள் என்று அவருடைய கோரிக்கையை, அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறார். இது பிரச்சனைகளை சொல்லுவதற்கு தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அதை கேட்டதை தவறு என்று சொல்லி அவர் அழைத்து வந்து மன்னிப்பு கேட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடுகிறார்கள் என்றால் இதைவிட பாசிசமும் இதைவிட அராஜகமும் வணிகர்களையும் சிறு குறு நடுத்தர தொழில் செய்வதை அச்சுறுத்தும் வகையில ஒரு அமைச்சரே ஈடுபடுகிறார் என்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ்நாடு கண்டிக்கிறது. அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் நாகரிகம், இதுதான் ஜனநாயகம். ஆகவே இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். குறைகள் கேட்கிறேன் அடிப்படையில குறை கேட்டும் கூட்டத்தில குறை சொன்னால் அவர்களை தண்டிப்பது, மிரட்டுவது, வரவைத்து மன்னிப்பு கேட்பது, அதை வீடியோ படம் எடுப்பது, அதை மக்களிடம் பரப்புவது, இதைவிட ஒரு பாசிசம் எதுவும் இருக்க முடியாது. இதுதான் வெறுப்பு அரசியல் என்பது. ஆகவே இதை மீண்டும் ஒரு முறை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. கருத்துக்களுக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.